போதித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. எல்லார் இடத்துலையுமே வந்து எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் வழங்கியிருக்கின்றார். அது இந்த யோக சக்தியின் மூலமாக நாம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். சரி, இப்போ மனம் என்று சொல்லும் பொழுது இந்த மனதை வந்து இரண்டாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று வெளி மனம், இன்னொன்று ஆள் மனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆள் மனதின் சக்தியை எடுத்துக்கொண்டால் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆள் மனம். அதற்கு எல்லையே கிடையாது. ஆள் மனது இருக்கு, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சக்தி ஆள் மனதின் சக்தி. இதை தான் வந்து இந்த ஆள் மனது ஆள் மனதின் ஆற்றலை கொண்டு தான் அனைத்துமே நிகழ்கிறது. நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல், அதாவது ஆழ்மன பதவி, தேவையில்லாத பதவிகளை வெளியேற்றுவதும், நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாங்கிக் கொள்வதற்கும், அல்ல வாழ்க்கையில் வந்து நிலையான ஒரு விஷயங்களை நாம் செய்வதற்கும், நிலையான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்வதற்கும், நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது, சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி கொள்வது, எல்லாத்திற்குமே யோக சக்தி எல்லா வகையிலுமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கூட, பஜனை படிக்கக்கூடியவர்கள், தேவாரம் படிக்கக்கூடியவர்கள், நம்ம என்ன வழிகளில் ஜபம் செய்கிறவர்கள், எந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் யோக சக்தியை பெற்ற பிறகு அதில் ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்தும். அதில் அந்த சிறப்பு அடைவார்கள், அதில் வந்து அனுபவங்களை ஏற்படுத்தும். அப்படி யோக சக்தி என்பது அந்த சக்தியாகப்பட்டு இறைவனால் அளிக்கப்பட்ட இறை சக்தி. அந்த சக்தி எல்லா உலக வாழ்க்கை அனைத்திலுமே அது ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் உடையது, ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது, ஈர்ப்பு சக்தியை அது ஈர்ப்பு சக்தி உள்ளது, எதையுமே நமக்கு வந்து சாதகமாக்கி கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியது. வேறு ஒன்றுமே இல்லை. யோக சக்தியை பெற்ற பிறகு எப்படி நம்ம வாழ்க்கையில் சிறப்படைகிறோம், எப்படி பெரிய மகிழ்ச்சியாக வாழ முடியும், இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோம் என்றெல்லாம் பார்க்கும்போது சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்கு ஏற்றாறு போல் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். அது நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அது தயாராக இருக்கிறது. யோக சக்தியாகப்பட்டது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியாகப்பட்டது, இறை சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியாகுது எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பு அடைவதற்கான வழிகளை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்களும் அதை பற்றியான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்களும் அதை பற்றி நினைக்க வேண்டும். அவ்வளவு தான். ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட